நான் உங்கள் குணசீலன் ஜெகன். இந்த நாள் இனிய நாளாகவும் அற்புதமான நாளாகவும் அமையட்டும். உங்களுக்கெல்லாம் இந்த நாளை வந்து ஒரு கவிதையோடு ஆரம்பிக்கிறேன். கவிதையின் தலைப்பு அழகில்லை. ஏழைகளுக்கு பெருமை அழகில்லை, அறிஞர்களுக்கு பேராசை அழகில்லை, செல்வ சீமான்களுக்கு கஞ்சத்தனம் அழகில்லை, உயர் வம்சத்தவருக்கு வஞ்சிப்பது அழகில்லை. இந்த கவிதை உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒரு சின்ன கதை சொல்ல போகிறேன், ஒரு குட்டி ஸ்டோரி. குரு சீடனுக்கு பாடம் போதித்து கொண்டிருக்கின்றார். அப்போ வந்து சீடன் கேட்குறாரு, குருவே, இந்த உலகம் வந்து எந்த அளவுக்கு அழகானது, எந்த அளவுக்கு பெரியது, எந்த அளவுக்கு இந்த உலகம் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும் அப்படின்னு இந்த மூன்று கேள்விகளை குருவிடம் கேட்டிருக்கேன். அவர் சிரித்து கொண்டே பதில் சொல்கிறார், இந்த உலகம் வந்து எவ்வளோ அழகானது எனக்கு தெரியாது, ஆனால் நான் எவ்வளோ ரசிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அழகானது. இரண்டாவதாக பதில் சொல்கிறாரு, இந்த உலகம் வந்து எவ்வளோ பெரியதுன்னு எனக்கு தெரியாது, உன்னால் எவ்வளோ இந்த உலகத்தை சுற்றி வர முடியுமோ அந்த அளவுக்கு பெரியது. மூன்றாவதாக சொல்கிறாரு, இந்த உலகம் வந்து உனக்கு எவ்வளோ வெற்றியை கொடுக்குன்றது வந்து எனக்கு அது தெரியாது, நீ எந்த அளவுக்கு உழைக்கிறியோ எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறியோ அந்த அளவுக்கு இந்த உலகம் உனக்கு வெற்றியை கொடுக்கும். ஆகவே நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகம் ஒரு முகம் பார்க்கும் கண்ணாடி. அந்த கண்ணாடி முன்னுக்கு நின்று நீங்கள் சிரிச்சிங்கன்னா அதில் சிரிப்பு தான் தெரியும். அதுக்கு முன்னே நின்று உங்கள் முகம் சுழித்து பார்த்தீங்கன்னா அதுலேயும் சுழிப்பு தான் தெரியும். ஆகவே நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் இந்த உலகம். காரணம் நீங்கள் அதுதானே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம், மனம். இந்த மனத்தை வந்து அடக்குவதன் நோக்கம் என்ன, மனம்னால என்ன, மனம் என்றால் என்ன அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? மனம் என்ற சொல் வந்து முதல்ல வந்து மனஸ் என்ற வடமொழி சொல்லுதான் வந்தது, சரிங்களா? அது தமிழில் வந்து மண்ணுதல் என்று பொருள் இருக்கு. மண்ணுதல் வந்து தமிழில் வந்து அழைப்பாங்க. மண்ணுதல் என்றால் பொருந்துதல் என்று அர்த்தம். எந்த பொருளை பார்த்தாலும் அது மேல் அப்படியே வந்து நம்ம மனசு படியும், அப்படியே நம்ம மனசு வந்து பொருந்திடும். உதாரணத்துக்கு ஒரு பொருளை நீங்கள் பார்க்குறீங்க, அது பிடிக்குதோ பிடிக்கலையோ எதாக இருந்தாலும் உங்கள் மனம் வந்து அதை நோக்கி போகுது, அதை பொருந்தி போகுது, அதுதான் பொருந்துதல். மண்ணுதல் என்ற வார்த்தைக்கு பொருந்துதல் என்று அர்த்தம், சரிங்களா? அதையே நம்ம அடக்க நினைக்கிறோம். அதை நடக்குவதன் நோக்கம் என்னென்னா, பார்த்த பொருள்களில் எல்லாம் போய்படியும் வாய்ந்து மனத்தை அடக்கி ஆளுகின்றவன் அறிவுள்ளவன், உரம் படைத்தவன், சிறந்த ஞானி. இவனை உலகில் உள்ள துன்பங்களிலிருந்து விடுபடுவான், சுதந்திர புருஷனாக வாழ்வான், இன்ப நிலையை அடைவான். இந்த உண்மையை இடைக்காட்டு சித்தர் என்ன சொல்லியிருக்காருனா, அற்புதமாக ஒரு பாடல் சொல்லியிருக்கிறாரு, மனம் என்னும் மாடு அடங்கின் தாண்டவ கோணே முத்தி வாய்த்ததென்றா தாண்டவ கோணே அப்படின்னு அற்புதமாக படிச்சிருப்பாரு. மனம் என்று கட்டுக்கடங்காத ஒரு முரட்டு மாடு, அது நமது கட்டுக்குள் அடங்குமானால் விடுதலை கிடைத்து விட்டது என்று நிச்சயமாக எண்ணிக்கொள்ளுங்கள். பாரு தாண்டவ கோன் என்பவனை பார்த்து பாடியிருக்கிறார் நம் இடைக்காட்டு சித்தர். இதற்கு பின் அவர் கூறும் மிகச்சிறந்த ஒரு ரகசியம் என்னன்னா, தாண்டவக்கோனே மனத்தை அடக்கி ஆள்வது மட்டும் போதாது, நமது மனத்திலே வசிக்கும் ஒரு பாம்பு உண்டு, அது கொடிய விஷப்பாம்பு. அது நமக்கும் கெடுதியை தரும், பிறருக்கும் கெடுதியை தரும். உள்ளத்தில் குடிகொண்டிருக்கும் வரையிலும் நாம் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது, வெற்றி பெற முடியாது. நாம் தொடங்கும் செய்யும் காரியங்கள் எல்லாம் வீணாகத்தான் போகும். அந்த பாம்பு எது தெரியுமா? அதுதான் சினம், கோபம், பொறாமை, பஞ்சம், ஆத்திரம், நச்சுப்பாம்பு. அதை நாம் உள்ளத்திலே வாழவிடக்கூடாது, அதை மாண்டு மடிய செய்து விட வேண்டும். அந்த பாம்பு மடிந்தால்தான் நம் நினைப்பதெல்லாம் நடக்கும். கைக்காகவே அந்த சினமெனும் பாம்பை அடித்து கொன்றணும், சரிங்களா? இதை இடைக்காட்டு சித்தர் அழகா ஒரு பாடல் இன்னொரு பாடல சொல்லியிருப்பாரு, சினமெனும் பாம்பறிந்தால் தாண்டவ கோணே யாவும் சித்தி என்று என்னடா தாண்டவ கோணே, ஒரு அழகா இடைக்காட்டு சித்தர் பாடியிருப்பாரு. ஐயத்திற்கு இடமில்லாமல் சினத்தை பற்றி தெளிவாக அறிவித்தார் நம்ம சித்தர். இதுக்கு ஆதாரம் வந்து சித்தர் கண்ட விஞ்ஞான தத்துவம் ஒன்றே ஆகும், சரிங்களா? முக்கியமாக பார்த்தீங்கன்னா இன்னொரு கட்டத்தில் வந்து அதே சீடன் ஒரு குரு கிட்ட போயிட்டு கேட்குறாரு, குருவே, நானும் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறேன், தலையில் நின்று பார்க்குறேன், பல யோகாவை செய்து பார்க்குறேன், என் மனம் லயப்பட மாட்டுது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு குரு கிட்ட ஒரு சீடன் வந்து பணிவாக கேட்குறாரு. அப்போ அந்த குரு வந்து சொல்கிறாரு, மனம் லயப்படலையா, என்ன செய்யணும், ஒன்றுமே இல்லை, காட்டு பக்கம் போக வேண்டும், இயற்கையை அழகாக பார்த்து ரசிக்க வேண்டும், மாலை பொழுதில் இயற்கை எழிலை பார்க்க வேண்டும், ஒன்றும் வாய்ப்பில்லை, பெருசாக என்னால் எதுவுமே பண்ண முடியல, ரொம்ப கடினமாக இருக்குது. அப்போ நீ என்ன செய்யணும்னா, ஓரிடத்துல உட்காந்து புத்தகம் படி, நல்ல திருவாசகம், திருவருட்பா,
திருமந்திரம், திருக்குறள், இப்படி பெரிய சித்தர்கள், ஞானிகள், உனக்கு எது படிக்க விருப்பமோ, எது முடியுமோ, எது வந்து படிக்க வாய்ப்பு இருக்கோ அதை படி. சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கு. நான் பாவி, என் மனசை லயப்படலை. இதை கேட்கணும். வெளியே செல்லும்போது அகத்தீஸ்வரா, நந்தீஸ்வரா, திருமலை தேவா சொல்லிக்கிட்டே இருக்கணும். உங்கள் வாயிலிருந்து நல்ல மந்திர ஜபங்கள், உங்களோட இறைவனோட நாம ஜபங்கள் வந்து நீங்கள் ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும். இதை சொல்லும் போது இப்படியே சொல்ல 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 மூச்சு காற்று சீர்படுத்த முடியும். மூச்சு காற்றை நீங்கள் உணர்வீங்க, சரிங்களா? மூச்சு காற்று பற்றி அறிய வேண்டும், பக்தி செலுத்தணும் அப்படின்னு அந்த குரு வந்து சீடன்கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் பல ஆண்டுகளாகவும் மன சோர்வு இல்லாமல் தளர்ச்சி அடையாமல் இந்த வழியிலே செல்ல வேண்டும், மெதுவாகத்தான் போக வேண்டும் அப்படின்னு அந்த குரு வந்து சீடன்கிட்ட சொன்னார். இதே மாதிரி ராமதேவ சித்தர், ராமதேவர்ன்ற ஒரு பெரிய சித்தர், அவர் என்ன சொல்கிறாருன்னா, குழந்தை தவழ்ந்து செல்வது போலத்தான் நம்மளும் போகணும், ஓட முடியாது, நடக்கத்தான் முடியுமே தவிர ஓட முடியாது. விமானத்தில் சென்றால் நீங்கள் கொஞ்சம் வேகமாக போகலாம், அப்படி இல்லைன்னா நீங்கள் மெதுவாக நடந்ததாகும், சரிங்களா? அப்படி இருந்த மனத்தை சாந்தப்படுத்தி கொண்டு காலையில் ஒரு 4:30 இல்லை 5:30 இந்த வேலையை வந்து பிரம்ம முகூர்த்த வேலைன்னு சொல்லுவாங்க. இதில் நீங்கள் வந்து தூயில் எழுந்து காலையில் எழுந்துருக்கும், இத்தனை மணிக்கு நீங்கள் எழுந்து காலை கடலை முடிச்சுட்டு மழை ஜலம் எல்லாம் கழித்துட்டு வயிற்றில் வந்து பழைய உணவு இருக்கக்கூடாது. உணவு வந்து மிகுதியாகவோ குறைவாகவோ சாப்பிடக்கூடாது. உணவு வந்து சரியாக நம்ம கட்டுப்பாடோட சாப்பிடணும், சரிங்களா? ஏன்னா நம்ம எவ்வளோ தான் விரதம், பசியாக பட்டினியாக இருந்து நம்ம வந்து கடவுளை வந்து வேண்டுனாலும் நம்ம உடம்பு தாங்காது. பட்டினியாக இருந்தால் உடம்புல இருக்கிற ஆரோக்கியம் போயிடும். ஆகையினால சாப்பிடணும், சரிங்களா? அதே நேரத்தில் அளவாக சாப்பிடணும், அதிகமாக சாப்பிடக்கூடாது. நான் ஏன் சொல்கிறேன்னா, அதிகமாக சாப்பிட்டா மனசு லயப்படாது, நம்ம மனசு நம்ம வசப்படாது, சரிங்களா? இதைத்தான் நம்ம ஐயன் திருவள்ளுவர் அழகாக சொல்லியிருப்பார். அறிந்து அறிந்து கடைபிடித்து மாறல்ல, தூய்க்க துவரப்பசித்துன்னு குறள் எண் 944 சிறப்பாக சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் நம் முதல் வீடியோவில் சொன்ன திருக்குறள் தான், மருந்தன வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உனி, 942 குறள் இது, சரிங்களா? 3வது ஒரு அற்புதமான குறள் இருக்கு, மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு அப்படின்னு 945 சொல்லியிருப்பாரு. இந்த குறள் வந்து ரொம்ப அற்புதமான குறள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, அள்ளி கொட்டியிருப்பார் நம்ம ஐயன் பெருந்தகையாளர் பெருநாவப்புலவர் நம் முப்பாட்டன் திருவள்ளுவர். எல்லாம் யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் மட்டுமல்ல, நம்மை போல உலக நடையில் வாழ்பவர்களுக்கும் தான். வினைக்கன் வினைக்கடல் ஓம்பல் தீந்தாரின் தீந்தன்று உலகு அப்படின்னு குறள் எண் 612 வந்து நம்ம முப்பாட்டன் ஐயன் திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அப்படி அணுகுண்டு பூமிக்குள்ளே இறங்கி வந்து வெட்டிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி நம்ம இந்த குறள்கள்லாம் படிக்கும் போது நம்ம மனசில் ஒரு அணுகுண்டு வெட்டிச்சது போல இருக்கும். அவ்வளோ அருமையாக வந்து சொல்லியிருப்பார் நம்ம முப்பாட்டன் திருவள்ளுவர். முக்கியமாக அதெல்லாம் பெரிய கடல், அந்த கடலில் வந்து இறங்கி நீந்த நீச்சல் அடிக்க முக்கியமாக கற்றுக்கணுன்னா, நம்ம யாரை வணங்குறோம், சித்தர்களை வணங்குறோம், பெரிய பெரிய ஞானிகள் வணங்குறோம். ஸோ அப்படி அவங்கள வணங்கும் பொழுது, குருமார்களை வணங்கும் பொழுது இதெல்லாம் வந்து தானாக வரும். கல்வி கடல் அல்லவா திருவள்ளுவர், கல்வி கடல் அல்லவா ராமலிங்க சுவாமிகள், எல்லையில்லா கல்வி கற்றவங்க ஞானிகள் சித்தர்கள் எல்லாம். அப்போ அறிவிற்கு எல்லையே இல்லை, கல்விக்கு எல்லையே இல்லை, குணத்துக்கும் எல்லையே இல்லை, எல்லையில்லா பேராற்றல் கொண்டவங்க தான் ஞானிகள் சித்தர்கள் எல்லாம், சரிங்களா? முக்கியமாக ஒரு சின்ன கதை இறுதியாக நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன். என்னென்னா, ஒரு கட்டத்தில் வந்து அந்த குருகுலத்தில் வந்து ஒரு பெரிய முனிவர் இருந்தார். அந்த முனிவர்கிட்ட போயிட்டு அந்த சீடன் கேட்குறாரு, இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனையாகவே இருக்குது, அதனால தான் நான் அந்த குருகுலத்துக்கே நான் வந்தேன், இப்பயும் அந்த பிரச்சனைகள் வந்து என்னை போட்டு உளுத்திக்கிட்டு இருக்கு, என்னால் அதுலேருந்து மீள முடியல அப்படின்னு சொல்லி அந்த சீடன் கேட்குறாரு. அதுக்கு வந்து அந்த குரு வந்து சொல்கிறாரு, உப்பு வந்து எடுத்துக்கிறார். அந்த உப்பை வந்து ஒரு குவளையில் வந்து நீ போட்டு குவளை அளவுக்கு தண்ணீர் ஊற்றி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொன்னார். அப்போ அந்த சீடன் வந்து உடனடியாக அதை செஞ்சார். உப்பை வந்து ஒரு குவளையில் போட்டு தண்ணியை ஊற்றி எடுத்துகிட்டு வந்தார். உடனே வந்து அந்த குரு சொல்கிறாரு, சரி இப்போ அந்த தண்ணியை குடி அப்படின்னோடனே அந்த தண்ணி குடிக்கிறாரு. அந்த தண்ணி குடிக்கும் போது ரொம்ப கரிப்பு, மிகப்பெரிய கரிப்பு, அது ரொம்ப வந்து கரிப்பாக இருந்தது. அப்போ வந்து குரு சொன்னார், சரி அதே அளவு உப்பை வந்து ஒரு பானையில் நீ வந்து போட்டு தண்ணி ஊற்றி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு சீடன் போயிட்டு ஒரு பானையில் அதே அளவுக்கு உப்பை போட்டு தண்ணி நிரப்பி எடுத்துகிட்டு வர்றாரு. சரி இப்போ அந்த தண்ணியை குடி அப்படின்னு சொல்லும்போது, சீடன் குடிக்கும்போது
ரொம்ப கொஞ்சம் அவ்வளோ கரிப்பு இல்லை, ஆனால் கொஞ்சம் குறைவான கரிப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லி சீடன் குரு கிட்ட சொல்லுவாங்க. சரி, அதே அளவு உப்பை வந்து பெரிய அண்டாவில் போட்டு தண்ணி நிரப்பி எடுத்துகிட்டு வா அப்படின்னு வந்து குரு சொல்கிறாரு. உடனடியாக சீடன் போயிட்டு அதே மாதிரி ஒரு பெரிய அண்டாவில் அதே அளவுக்கு உப்பை போட்டு தண்ணி நிரப்பி எடுத்துகிட்டு வராரு. அது அவ்வளோ தூக்க வர முடியாதுல்ல, அதனால் மற்ற ஒரு நண்பர்களோட சேர்ந்து தூக்கி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாரு. அப்போ வைக்கும் பொழுது சரி இப்போ அந்த தண்ணி குடி அப்படின்னு அந்த குரு சொல்கிறாரு. சீடன் வந்து குடிக்கும் பொழுது அவ்வளோ கரிப்பு தெரியல, ஆனால் லேசாக வந்து இருக்குது, ஒரு கரிப்பு இருக்குது அப்படின்னு வந்து சீடன் சொல்கிறாரு. சரி இப்போ என்ன செய்ய, அதே அளவுக்கு உப்பை எடுத்துட்டு என் கூட வா அப்படின்னு குரு கூட்டிகிட்டு போகிறாரு. சீடனை எங்கே கூட்டிகிட்டு போகிறாருன்னா பெரிய ஏரிக்கரைக்கு கூட்டு போகிறாரு. அந்த ஏரிக்கரையை போயிட்டு பார்க்குறாங்க, அந்த கரையில் நிற்கிறாங்க. அப்போ அந்த குரு சொல்கிறாரு, சரி அந்த உப்பை எடுத்து அந்த ஏரிக்கரையில் கரைச்சி விடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சீடன் வந்து அந்த உப்பை எடுத்து ஏரிக்கரையில் போடுறாரு, கரைச்சிடுறாரு. சரிங்களா, இப்போ வந்து அந்த தண்ணியை குடி அப்படின்னு வந்து அந்த குரு சொல்கிறாரு. சீடன் அதே மாதிரி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு சொல்கிறாரு, கறிக்கிளைய குருவே இந்த தண்ணி வந்து நல்லா சுவையாக இருக்குது, இந்த ஏரி தண்ணி வந்து ரொம்ப சுவையாக இருக்குது, நல்லா இருக்குது, கறிப்பெலாம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த சீடன் வந்து குருக்கிட்ட சொல்கிறாரு. திடீர்னு வந்து ஒரு பெரிய ஆச்சரியமாக வந்து அந்த சீடன் வந்து பார்த்து, குருவே நான் வந்து என்னுடைய பிரச்சனைகளை வந்து எப்படி களையிறது நான் கேட்கும் போது நீங்கள் திடீர்னு ஒரு உப்பை எடுத்து குவளை ஒரு பானை அண்டா அப்புறம் கடைசியில் ஏரிக்கரையில் வந்து கரைக்க சொல்லி இந்த அளவுக்கு ஒரு பயிற்சி நடத்தியிருக்கிறீங்களே, இந்த அளவுக்கு ஒரு நாடகம் நடத்தியிருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே குரு சொல்கிறாரு, அதாவது வந்து ஒரு உப்பு எடுத்துக்கிட்ட, அந்த உப்பு வந்து குவளையில் போட்டு தண்ணி நிரப்பி நீ குடிக்கும்போது ரொம்ப கரிப்பாக இருந்தது, அதே அளவு உப்பு எடுத்து நீ ஒரு பானையில் போடுற, அந்த பானையில் போட்டு குடிக்கும்போது ஒரு குறைவான ஒரு கரிப்பில் இருந்தது, அதே அளவு உப்பு எடுத்து ஒரு பெரிய அண்டாவில் நீ போட்டு குடிக்கும் பொழுது ரொம்ப குறைவான கரிப்பில் இருந்தது, ஏதோ லேசாக இருந்தது, ஆனால் அதே உப்பு எடுத்து நீ ஒரு ஏரி பெரிய அகண்ட ஏரியில் நீ வந்து கரைக்கும் பொழுது அந்த உப்பு கரிப்பே தெரியல, உண்மைதானே? அதே போல தான் உன்னுடைய பிரச்சனைகளும், உன்னோட பிரச்சனைகளை வந்து நீ எதுக்குள்ளே போட்டு வச்சுக்கிற அப்படின்றதுல தான் இருக்குது. சரியா, இந்த மனதை வந்து எந்த அளவுக்கு இந்த ஏரிக்கிற மாதிரி நீ விசாலமாக வச்சுக்கிறியோ இந்த அளவுக்கு உன்னோட பிரச்சனைகள் உனக்கு புலப்படாது. சரியா, இது தான் வந்து நான் இப்போ செஞ்ச நாடகத்தோட தத்துவம் அப்படின்னு சொல்லி அந்த குரு சீடன்கிட்ட சொன்னோன்னே சீடனுக்கு ஒரே மகிழ்ச்சி. சரிங்க குருவே, ரொம்ப சந்தோஷம், இதுக்கு மேலே வந்து என் மனதை வந்து நான் இன்றைக்கும் விசாலமாக வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு குரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி அவர் தன்னோட கடமையை செய்ய போகிறாரு. ஸோ இந்த கதையை வந்து நான் ஏன் சொல்கிறேன்னா, அதே மாதிரி தான் நம்ம உலக நடையில் வாழ்கிற அத்தனை மக்களுக்கும் எல்லா வகையான பிரச்சனைகள் வந்து நடந்திருக்கலாம். ஆகையினால உங்கள் மனதை வந்து நீங்கள் விசாலமாக இந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கிறீங்க, ஒரு கடல் போல் பெரிய இந்த இயற்கை சம்மந்தப்பட்டு இந்த இயற்கையோடு நீங்கள் வந்து உங்கள் மனதை விசாலமாக நீங்கள் எந்த அளவுக்கு வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட பிரச்சனைகள்லாம் பெரிய அளவில் தெரியாது, உங்கள் கண்ணுக்கு புலப்படாது. சரிங்களா, ஸோ இந்த கதையோட உங்களிடம் நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். இதுவரை உங்களுடன் விடைபெறுவது உங்கள் குணசீலன் ஜெகன். இந்த நாள் இனி நாள் அமையட்டும். எல்லாம் வீட்டில் இருங்க, பத்திரமா இருங்க, சந்தோஷமா இருங்க. நன்றி, வணக்கம்.